ஒரு சைபர் கிரைம் வழக்கில் சர்ச் பண்ண வேண்டிய தேவை ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சைபர் கிரைம் வழக்கில் அதுவும் குறிப்பாக வந்து ஒரு மீடியா நடத்திட்டுருக்கவங்க வழக்கில் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண வேண்டிய தேவை. ஜெயலலிதா அவர்களினுடைய கவர்மெண்ட்டுக்கு 91-96 பிறகு என்ன நடந்துச்சோ அது திமுகவுக்கு நடக்க போகுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனே தலையிட்டு இந்த வழக்குகள் இந்த பொய் வழக்குகள் போடுவதையும் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறையும் உடனே தடுத்து நிறுத்தலைன்னா இந்த தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படும். 4வது தூணாக இருக்கிறது வந்து ஊடகங்கள் தான். அந்த ஊடகத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஜனநாயக துரோகம். இது திமுகன்றதை தாண்டி பாஜக இதே வேலையை தான் செய்தது. யார் ஊடகவியலாளர்கள் எவர் அறிவு சார்ந்து பேசினார்களோ அவர்கள் எல்லாத்தையும் கொலை செய்தது. இவர்களாக கைது செய்து சிறைப்படுத்தினாங்க, அவர்கள் கொலையே செஞ்சாங்க. ஃபெலிக்ஸ் ஜெராடா அவருக்கு தான் இந்த இது நடந்துச்சு, நமக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த காவல்துறை யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யும், யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம். அதனால் எல்லோரும் இந்த நேரத்தில் ஃபெலிக்ஸ் அவர்களோடு துணை நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான், இங்கே வரான், தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தென்னகம் வலையொலியில் நம்ம யாரை நேர்காணல் செய்ய இருக்கிறோம்னா மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களை தான். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. அண்ணா, இதற்கு முன்னாடி உள்ள தென்னகத்தினுடைய ஒரு பேட்டியில் வந்து ரெட்பிக்ஸ் அதனுடைய நிறுவனர் பெலிக்ஸ் அவர்கள் வந்து இல்லீகல் கஸ்டடியில் காவல்துறை வந்து கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. அதாவது நான் இல்லீகல் கஸ்டடின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒருத்தர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு 24 மணி நேரத்தில் வந்து அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். ஒருவேளை அவங்க வந்து வெளியில் எங்கேயாவது ஒருத்தர் இப்போ டெல்லியில் கைது செய்ததுன்னா அங்கே இருக்கிற அந்த எந்த ஜூரி ஸ்டேஷன் இருக்குதோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இளையாங்குடி ஜூரி ஸ்டேஷனில் கைது செஞ்சாங்கன்னா இளையாங்குடி காவல்துறை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் போய் நாங்கள் இன்னாரை வந்து கைது செய்ததற்காக வந்தோம், அவர் இங்கே தங்கியிருந்தார், அவரை கைது செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு இன்டிமேட் கொடுத்துட்டு தான் அவரை கைது செஞ்சு கொண்டு போகணும். அப்படி திருச்சி காவல்துறை இன்டிமேட் பண்ணலை அப்படின்றது தான் இதில் உள்ள பிரச்சனை. ஒருவேளை இன்டிமேட் பண்ணியிருக்கிறாங்களா பண்ணலையான்றது தெரியல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உடனே வந்து நாங்கள் வந்து ஃபெலிக்ஸ் அவர்களை வந்து கைது செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி செய்தி ஊடகங்களில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்கல. அதன் அடிப்படையில் தான் இது இல்லீகல் கஸ்டடி அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா 24 மணி நேரத்தில் ஒருத்தரை ப்ரொடியூஸ் பண்ணணுன்றதுனால. இப்போ அவரை கைது செஞ்சு கொண்டு வந்ததுக்கு பிறகாக அவர் டெல்லியில் தங்கியிருந்தார், உங்களுக்கு தெரியும். டெல்லியில் அவர் கூட இருந்த வழக்கறிஞர் பாரி அவர்கள் வந்து ஃபெலிக்ஸினுடைய உறவினர் பட்ட ஒரு வழக்கில் நேற்று 2 மணிக்குள்ளக்க காவல்துறை வந்து கைது செய்வதற்கான இன்டிமேட் வந்து டெல்லியில் வந்து கொடுத்தாங்களா, அந்த ஜூரி ஸ்டேஷனில் கொடுத்தாங்களான்னு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று 2 மணிக்குள்ளே டெல்லி காவல்துறை வந்து பதில் சொல்லணும், உங்களுக்கு இன்டிமேட் கொடுத்தாங்க கொடுக்கல, என்ன காரணத்துக்காக என்ன வழக்குக்காக கைது செய்யணும்னு சொல்லி சொன்னாங்கன்றத இன்டிமேட் பண்ணாங்களா, அது 2 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி நேற்று சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. நேற்று வந்து டெல்லி காவல்துறை போய் அவங்க வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு 24 மணி நேரம் கொடுங்க, அதுக்குள்ளக்க வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுறோம்னு. அதாவது இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்றைக்கி 2 மணிக்கு கொண்டு வந்து நாங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இதை இல்லீகல் கஸ்டடின்னு சொன்னோம். ஏன்னா அவங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டப்போ நமக்கு இன்டிமேட் பண்ணலைன்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க சப்மிட் பண்ணுறது என்ன சப்மிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அது தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா வீரமணியன்ற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் போய் கைது செஞ்சுட்டு வந்தார். அவருக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்குதா டெல்லி காவல்துறைன்னு சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை அந்த நீதிமன்றத்திலேருந்து இவர்களுக்கு எதுவும் தகவல் பரப்பப்பட்டதான்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் நேற்று வந்து அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. சிறைப்படுத்தப்பட்டுட்டா அவங்க வந்து இல்லீகல் கஸ்டடியிலேருந்து கஸ்டடிக்கு வந்திருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் கைது செஞ்சதற்கான காரணத்தை அவர்கள் டெல்லி நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய தேவை இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக கைது செஞ்சுட்டு வந்த வீரமணி அவர்களுக்கு இருக்குது. இது ஒரு வழக்கு போயிட்டுருக்குது. ஆனால் அவரை நம்ம வந்து இல்லீகல் கஸ்டடின்னு சொன்னது அதுதான். ஏன்னா கைது செஞ்ச உடனே சொல்லணும் இல்லையா, அது சொல்லாமல் இருக்காங்கன்றதுனால தான் ரிமாண்ட் என்னது வரைக்கும் காட்டாமல் இருக்காங்கன்றதுக்காக தான் அதை இல்லீகல் கஸ்டடின்னு சொன்னோம். அது நான் இல்லை, நீதிமன்றமே அப்படி தான் சொல்லும். 24 மணி நேரத்துக்குள்ளாக்க ஒருத்தரை கைது செஞ்சவரை கொண்டு வந்து அந்த எந்த இடத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறைப்படுத்தணும். அவரை வெளி மாநிலங்களில் கைது செஞ்சால் அந்த வெளி மாநிலத்தில் உள்ள அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அந்த சரகத்துக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அந்த நீதிமன்றங்களில் கொண்டு போய் அவரை ஆஜர்படுத்தி அந்த நீதிபதிகிட்ட ஆஜர்படுத்திட்டு இந்த மாதிரி நாங்கள் கைது செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை அழைச்சிட்டு வரலாம். அதை செய்யலைன்றது தான். ஏன்னா அவங்க மனைவி வந்து ஏபிஎஸ் கார்பரேஷன் போட்டிருக்கிறாங்க, அதுபோக அவங்க மனைவி வந்து எஸ்பியை சந்தித்து மனு கொடுக்கணுன்றக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் அது இல்லீகல் கஸ்டடின்னு நம்ம சொன்னோம், வேறு ஒன்றும் இல்லை அதுலேருந்து. இப்போ
பெலிக்ஸ் அவர்களை வந்து காவல்துறை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேளையில் இன்று காலையில் வந்து அவர் வீட்டில் வந்து காவல்துறை சோதனைட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து பயப்பட்டுருக்காங்க, நீங்கள் ஏதாவது உள்ளக்க கஞ்சா கஞ்சா வச்சுருவீங்க அப்படின்னு சொல்லி பயந்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க, உங்களோட கருத்து இதில் என்னென்ன? அதாவது உங்களுக்கு தெரியும் இது என்ன வழக்குன்னு தெரியும், பெண்கள் குறித்து வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தவறாக பேசிட்டாருன்றது தான் வழக்கு. அந்த வழக்கில் A1 வந்து சவுக்கு சங்கராகவும் இதை பப்ளிஷ் பண்ண குற்றத்திற்காக இவரை, அதாவது ரெட்ஃபிக்ஸினுடைய உரிமையாளர், அதுவும் குறிப்பாக அந்த பேட்டியை அவரே நேரென்று எடுத்ததுனால நெறியாளர் மீது அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வழக்கில் வந்து இவரை வந்து கைது செய்கிறோம்னு சொல்லி தான் கைது செஞ்சு சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சைபர் கிரைம் வழக்கில் சர்ச் பண்ண வேண்டிய தேவை ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் சைபர் கிரைம் வழக்கில், அதுவும் குறிப்பாக வந்து ஒரு மீடியா நடத்திட்டுருக்கவங்க வழக்கில் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை அலுவலகத்துக்கு போகலாம், அலுவலகத்துக்கு போனால் நீங்கள் அலுவலகத்தில் உள்ள அந்த லேப்டாப்ஸு வேறு ஏதாவது இருக்குதா என்ன ஏதுன்னு உங்களுக்கான இதை வந்து செய்யலாம். அவர் ஒரு பப்ளிஷர் தான், உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், அவர் நான் இப்போ பேட்டி எடுத்தவரனுடைய பேட்டியை எடுத்து ஒளிபரப்பு செஞ்சவர் தான் அவரே தவிர, அவர் வீட்டுக்கு போய் சோதனை செய்ய வேண்டிய தேவை வந்து இந்த காவல்துறைக்கு இல்லைன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இந்த யூடியூப் நடத்தி ஒருத்தரை வீடியோ எடுத்து போட்டார்ன்றதுக்காக நீ அவர் வீட்டில் போய் சோதனைப்படுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒருவேளை இவங்க NDPS வழக்கு போட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த 400 கிராம் கஞ்சா வந்து சவுக்கு சங்கர் கைது செய்து, ஒருவேளை அதில் எதுவும் தொடர்பு இருக்கான்றதுக்காக நாங்கள் சர்ச் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தால் கூட அந்த நீதிமன்றத்தில் தான் நீங்கள் வந்து சர்ச்சிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இப்போ திருச்சி காவல்துறை வந்து செக் பண்ண முடியாது, ஏன்னா சைபர் கிரைம் வழக்கில் வந்து திருச்சி காவல்துறை வந்து இவ்வளோ பெரிய இன்டிமேட் வந்து பண்ணி இதில் வந்து இவ்வளோ சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சைபர் கிரைம் வழக்கில் இவ்வளவு மும்முரமாக வீட்டில் போய் பெண்கள் இருக்கும் போதெல்லாம் தொந்தரவு செஞ்சு வீட்டுக்குள்ளே போய் புகுந்து அதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுது சவுக்கு சங்கர் அவர்களினுடைய டிரைவர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, சவுக்கு சங்கரோட கைது செய்யப்பட்ட ராஜரத்னம் அவர்களினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, இவங்க வீட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டை போய் உடச்சி காவல்துறை சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, அலுவலகத்தை உடச்சி சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை வந்து சவுக்கு சங்கர் வீட்டை உடச்சி செக் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ கஞ்சா இருந்ததாக வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுபோல் ஒருவேளை ஃபெலிக்ஸ் அவர்களின் வீட்லேயும் கஞ்சா வைக்கப்பட்டுருமோன்ற ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மேலே எனக்கு அச்சமாக இருக்குன்னு. இப்படி இது வரைக்கும் இப்படி ஒரு காவல்துறை மேலே ஒரு அச்சத்தை மக்கள் பொதுமக்கள் சந்தித்ததில்லை. இது அப்பட்டமான பழிவாங்கல் நடவடிக்கை. அதுவும் குறிப்பாக சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தார்ன்றதை தவிர வேறு எந்த குற்றச்செயலையும் அவர் ஈடுபடலை. உங்களுக்கு நல்லா தெரியும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் துறையில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக பயணம் செஞ்சவர் அவர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள். அவரோட பயணம் செஞ்ச நிறைய பேர் இன்றைக்கி மிக முக்கியமான ஊடகங்களில் பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படியான ஒரு நபர் வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள், அவருடைய வீட்டுக்கு காவல்துறை போய் இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக நடந்து கொள்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு காவல்துறை இந்த போக்கை கைவிடணும். அதுவும் தமிழ்நாடினுடைய காவல்துறையினுடைய தலைவராக இருக்கிற DGP அவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன், இதோடு ஃபெலிக்ஸ் அவர்களை தொந்தரவு செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து அவர் நீதிமன்றத்தில் போய் பிணை வாங்கிட்டு வரட்டும், அவர் அந்த வழக்கு நடத்தட்டும், அவர் நிறைவேறாதுன்னு நிரூபிக்கட்டும், இல்லை நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையே தவிர, ஃபெலிக்ஸ் வீட்டுக்குள்ளே போய் ஃபெலிக்ஸ் வீட்டை வந்து சர்ச் பண்ணணும், ஃபெலிக்ஸ் வீட்டுக்குள்ளே எதையாவது செஞ்சிடணும், அவரை திரும்பவும் ஒடுக்கணும், அவரை மிரட்டணும்னு நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. அதே போல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்களினுடைய கவர்மெண்ட்டுக்கு 91-96 பிறகு என்ன நடந்துச்சோ அது திமுகவுக்கு நடக்கப் போகுது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனே தலையிட்டு இந்த வழக்குகள், இந்த பொய் வழக்குகள் போடுவதையும் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறையும் உடனே தடுத்து நிறுத்தலைன்னா இந்த தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் இதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். என்னுடைய மருது மக்கள் இயக்கத்தின் சார்பில் வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனாக, இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனாக, அதுவும் குறிப்பாக இந்த ஊடகம் என்பது 4வது தூண், எப்படி நீதிமன்றம், நாடாளுமன்றம், ஊடகம், இப்படி வந்து 4 பில்லர்ஸ், அதாவது பில்லர் ஆஃப் 4th, அதாவது 4வது பில்லராக இருக்கிறது வந்து 4வது தூணாக இருக்கிறது வந்து ஊடகங்கள் தான். அந்த ஊடகத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஜனநாயக துரோகம். இது திமுகன்றதை தாண்டி பாஜக இதே வேலையை தான் செய்தது. யார் ஊடகவியலாளர்கள் எவர் அறிவு சார்ந்து பேசினார்களோ அவர்கள் எல்லாத்தையுமே கொலை செய்தது, இவர்களாக கைது செய்து சிறைப்படுத்தினாங்க, அவர்கள் கொலையே செஞ்சாங்க. அதனால் பாஜகவுக்கு என்ன ஏற்பட்டுச்சோ
இப்போ என்ன கெட்ட பேர் இருக்குதோ அந்த கெட்ட பேரை திமுகவும் வாங்கும். இது போலி ஸ்டேட்டாக மாறிக்கொண்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம், தன்னகத்தில் கிட்டத்தட்ட 102 காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்டிருக்குது. அந்த 102 காவல் நிலைய மரணங்கள் ஏற்பட்டதுக்கு ஒரே காரணம்தான் தமிழ்நாடு அரசு காவல்துறை கட்டவழ்த்து விட்டிருப்பது தான் அதற்கான சாட்சியாக நமக்கு தெரியுது. காவல்துறையினுடைய தலைவராக இருக்கிற டிஜிபி அவர்களும் காவல்துறையினுடைய மந்திரியாக இருக்கிற MK Stalin அவர்களும் இதில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும். குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி வந்து ஃபெலிக்ஸ் ஜெராடா அவருக்கு தான் இந்த இது நடந்துச்சு, நமக்கு ஒன்றும் நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க. இந்த காவல்துறை யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யும், யாருக்கு வேணாலும் இது நடக்கலாம். அதனால் எல்லோரும் இந்த நேரத்தில் ஃபெலிக்ஸ் அவர்களோடு துணை நிற்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. உறுதியாக ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளியில் வரும் வரை நாம் அவருக்கு துணை நிற்போம் என்பது தான் என்னுடைய கருத்து. அந்த கருத்தில் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க போகிறதில்ல. உறுதியாக ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளியில் வருவார், வந்து இந்த ஊடகத்திலிருந்து திமுகவினுடைய அழிவை ரெட்ஃபிக்ஸ் சேனல் செய்து காட்டும். ஏன்னு சொன்னால் அவர்கள் இவ்வளவு பெரிய ஜனநாயக துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள்கிட்ட, அதை அம்பலப்படுத்துறதுக்கான வேலையை ரெட்ஃபிக்ஸ் தொடர்ச்சியாக செய்யும். அதற்கு நாங்கள் துணை இருப்போம். நன்றிங்கண்ணா. நன்றி.